ஏஸ் லைக் இப்போ சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குனே சொல்லலாம். அன்பு வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில, ஆனால் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் அந்த முடிவை எடுத்துக்கிறேன். சிவமும் மொத்த குடும்பமும் அந்த முடிவை ஏற்றுப்பாங்களான்னு தெரில, ஆனால் நீங்கள் தான் அவங்களுக்கு நல்லபடியாக வளர்க்குறதுக்கு வழிகாட்டணும். நான் செய்கிறது தப்பாக இருந்தாலும் சிவம் பேச்சை மீறி தான் இதெல்லாம் செய்கிறேன், ஆனால் சிவத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் தான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. திருப்பி அதே மாதிரி மனசு நினச்சிக்கிட்டே தைரியத்தோடு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உள்ளேயும் போயிட்டாங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம அன்பு என்ன வேணும், அதான் பாதுகாப்புக்கு தான் ரெண்டு பேர் கான்ஸ்டபிளை வந்து வச்சுருக்கணுமே, அப்புறம் என்ன, இல்லை பாஸ்கர் பாஸ்கர்னு திக்கி திக்கி பேசுகிறாங்க. என்னாச்சு, பாஸ்கரை பற்றி எதுவும் தகவல் கிடச்சிச்சா, ஃபோன் எதுவும் பண்ணாங்களா, நான் அவங்க கேஷுவலாக கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நமக்கு வாய்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து அப்படியே பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. இந்த ப்ரோமோவை சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் சிவத்துக்கு வந்து தகவல் கிடைக்கும், கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி சொல்லியிருந்தால் கூட அங்கே வந்து பார்ப்பாங்க, பார்க்குறப்ப அங்கே அந்த பார்சல் வந்து இருக்காது, சிவம் முன்னாடியே அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஏதோ தூக்கத்தில் பயத்தில் இது மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு சிவம் வந்து ஆதரவாக அந்த இடத்துல பேசுகிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி கொண்டு போகிறாங்க.